அஸ்ஸலாமலைக்கும், வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம், ஃபாண்ட்டை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அலைன்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அலைன்மெண்ட்னா என்ன, அதாவது எதில் இருக்குன்னா, ஹோம் ரிப்பனில் அலைன்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள், அலைன்மெண்ட்டு. அலைன்மெண்ட்டில் ஒரு 10 கமாண்டுக்கு மேலே இருக்குது. இந்த கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அலைன்மெண்ட்னா என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த ஒரு நேம் இருக்குன்னு வச்சிங்கன்னா, இந்த ரஹமத்துல்லான்னு ஒரு நேம் இருக்குது, இல்லைன்னா இந்த ரிஜிஸ்டர் நம்பர்னு ஒரு டைட்டில் ஒன்று இருக்குது. இப்போ இந்த டைட்டில் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது, இந்த பாக்ஸில் எந்த சைடில் பிரிண்ட் ஆகணும். இப்போ என்ன கொடுத்துருக்கீங்க, இந்த இடத்துல வந்து ரைட் அலைன்மெண்ட்டில் இருக்குது, அலைன் ரைட்டுன்னு இருக்குது. அதே லெஃப்ட்டு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்துடும். அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன செஞ்சிடும், லெஃப்ட்டில் வந்துடும். இப்போ எனக்கு சென்ட்ரு வேணுன்னா சென்டருக்கு வந்துடும், கரெக்டாக சென்டருக்கு வந்துடும். அதே ரைட்டு கொடுத்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துடும். இதுதான் அலைன்மெண்ட்டுங்கிறது. இப்போ என்ன, ஒரு பாக்ஸுக்குள்ளே இது, ஓகேங்களா. இப்போ அடுத்தது மேலே இருக்குது பாருங்கள், இது என்ன உள்ளதுன்னா டாப் அலைனுங்கிறது, அதே மாதிரி மிடில் அலைனுங்கிறது, அதே மாதிரி வந்து பாட்டம் அலைனுங்கிறது. இது எப்படின்னா, ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸை நல்லா பெருசாக்கிருக்கேன், இந்த பாக்ஸை பெருசாக்கியிருக்கேன், அதாவது ரோ வைஸ் என்ன செய்யும் பெருசாக்கியிருக்கேன். பெருசாகிட்டு இப்போ எதில் இருக்குன்னா, இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்கோம், இப்போ இந்த இது கொடுத்து பாருங்கள். அதாவது இந்த அலைன்மெண்ட் எதில் இருக்குது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து லெஃப்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது, லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் டாப்பில் வேணுமா, இல்லை சென்டரில் வேணுமா, இல்லை பாட்டத்தில் வேணுமா, அந்த மாதிரி. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ என்ன கொடுத்துட்டேன், லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, அலைன்மெண்ட்டு லெஃப்ட்டில் இருக்குது, அதில் வந்து டாப்பில் இருக்குது, ஓகேங்களா. இப்போ இங்கே என்னது, அலைன்மெண்ட் லெஃப்ட் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பாட்டத்துக்கு, அதாவது மிடிலில் கொண்டு வர போகிறோம், மிடிலுக்கு வந்துடுது. அதே வந்து பாட்டில் கொண்டு போகுது, அந்த லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்குள்ளேயே, லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் எனக்கு டாப்பில் வேணுமா, இல்லை எனக்கு சென்டரில் வேணுமா, இல்லை எனக்கு வந்து பாட்டத்தில் வேணுமா, அந்த மாதிரி பண்ணிக்கிறது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த பொசிஷனை மாற்றுறேன். இப்போ எனக்கு சென்டரில் கொண்டு வந்துடும், சென்டரில் வந்துருச்சு. சென்டரில் வந்து நெதில் இருக்குது, பாட்டத்தில் இருக்குது. எனக்கு சென்டரில் சென்டர் வேணும், சென்டர்லேயே எனக்கு சென்டர் வேணும், இந்த மாதிரி. அதே மாதிரி சென்டரில் வந்து டாப்பில் வேணும், இந்த மாதிரி, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இது டாப் அலைன்மெண்ட்டு, மிடில் அலைன்மெண்ட்டு, அதே மாதிரி வந்து பாட்டம் அலைன்மெண்ட் இருக்குது, பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா, அலைன்மெண்ட்டில் வந்து டிக்ரீஸ் இன்டென்ட்டு, அதே மாதிரி இன்க்ரீஸ் இன்டென்ட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இப்போ இந்த ஹாய்னு ஒரு வேர்டு அடிச்சிருக்கீங்க, இல்லைன்னா வேறு இந்த இடத்துல அடிச்சுக்கோமே. இப்போ ஹாய்னு ஒரு வேர்டு அடிச்சிருக்கீங்க, அடிச்சுட்டு இப்போ இந்த வேர்டு வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே எந்த இடத்துல பிரிண்ட் ஆகணும், இப்போ இங்கே வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து இந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள், இந்த இன்க்ரீஸ் இன்டென்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு 5-5 ஸ்டெப்பாக ஜம்ப் ஆகிவோம். அந்த ஒரே பாக்ஸுக்குள்ளே என்ன செய்யும், 5-5 ஜம்ப்பாக, 5-5 ஃபேஸை ஜம்ப் ஆகி போயிட்டுருக்கும். இது வந்து இன்க்ரீஸ் இன்டென்ட்டுங்கிறது. அதே வந்து பக்கத்தில் உள்ளது கொடுத்தீங்கன்னா டிக்ரீஸ் இன்டென்ட், அப்படியே ரிவர்ஸில் வரும், ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த இன்க்ரீஸ் இன்டென்ட்டையும் டிக்ரீஸ் இன்டென்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதை பொறுத்த வரைக்கும். அடுத்தது மேலே ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த என்ன இருக்குன்னா ஏபின்னு இருக்குது. ஏபினா வந்து உங்களுக்கு லெட்ரு வந்து எந்த மாதிரி வேணும், உங்களுக்கு ஒரு பாக்ஸுக்குள்ளே எந்த மாதிரி வேணும். இப்போ இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு. அடுத்தது வந்து எந்த மாதிரி ஸ்டைலில் வேணும், அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இருக்குது, இல்லை இப்போ இந்த நம்பர் இந்த இருக்குது, இதை வந்து நான் மாற்றுற மாதிரி இருந்தால் எந்த பொசிஷனில் வேணும், ஆங்கிள் கிளாக் வைஸ் வேணுமா, இல்லை இந்த மாதிரி ரொட்டேட் டேப் இந்த மாதிரி வேணுமா, எந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி மட்டும் பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. அதை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும், எந்த மாதிரி டைட்டில் எப்படி வேணுமோ. இப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், எனக்கு இந்த மாதிரி ஸ்டைலில் வேணும், இல்லை இந்த மாதிரி ஸ்டைலில் வேணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி ஸ்டைலில் வேணும் அப்படின்னு என்ன செய்யலாம். நீங்கள் ஒரு பாக்ஸுக்குள்ளே டெக்ஸ்டினுடைய அலைன்மெண்ட்டை வந்து மாற்றிக்கலாம். எனக்கு வெர்டிக்கலாக வேணுமா, இல்லை செங்குத்தாக வேணுமா, இல்லை கிராஸில் வேணுமா, இல்லை கிளாக் வைஸ் வேணுமா, எந்த மாதிரி வேணுமோ இந்த ஏபிசியை கொடுத்து நீங்கள் மாற்றிக்க வேண்டியது, ஓகேங்களா. அடுத்தது என்னென்னா மெர்ஜ் அண்டு சென்டருங்கிறது. மெர்ஜ் அண்டு சென்டர்னு என்னென்னா, இப்போ எனக்கு வந்து பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ நார்மல் கொடுத்துருவோம், வெர்டிக்கல் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இருக்கு, இப்போ இது வந்து எனக்கு வந்து சென்டரில் பிரிண்ட் ஆகணும், ஒரு பாக்ஸுக்குள்ளே சென்டரில், அதாவது மெர்ஜ் அண்டு சென்டர் அப்படி கொடுத்தீங்கன்னா மெர்ஜ் அண்டு சென்டர் கரெக்டாக வந்து சென்டரில் போய் உட்காந்துருக்கும், ஒரு பாக்ஸினுடைய சென்டரில் போய் உட்காந்துருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைட்டில்லாம் அடிக்கிறீங்க, அந்த டைட்டிலாம் அடிக்கும் போது கரெக்டாக வந்து ஒரு பாக்ஸினுடைய சென்டரில் போய் உட்காரணும்னா, அந்த டைட்டில் அடிச்சுட்டு இந்த மெர்ஜ் அண்டு சென்டர்னு கொடுத்தீங்கன்னா அழகாக போய் உட்காந்துருக்கும், டெக்ஸ்ட் போய் உட்காந்துருக்கும், அந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், ஓகேங்களா. அடுத்தது ராப் டெக்ஸ்ட்னு, ராப் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே அடிக்கிறீங்க, என்ன அடிக்கிறேன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு அடிக்கிறேன், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இன் தமிழ்னு அடிக்கிறீங்க. இப்போ அடிக்கும் போது பாருங்களேன், இந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே தான் பிரிண்ட் ஆகணும், அதை பாக்ஸை விட்டு வெளியே போகுது. ஆனால் இந்த ஒரு பாக்ஸில் தான் பிரிண்ட் ஆகியிருக்கு, நம்ம பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது.
இப்போ என்ன செய்யணுன்னு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இன் தமிழுங்கிறது அந்த அதே பாக்ஸில் கீழே வந்துடுங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கீழே வந்துடும். சொல்கிறது விளங்குதுங்களா? இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. அதாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இன் தமிழ்னு சொல்லி அடிச்சிருக்கேன், எனக்கு ரெண்டு பாக்ஸில் காட்டுது, ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸில் காட்டுது. இப்போ எனக்கு இது வந்து ஒரே பாக்ஸில் வேணும், அந்த பாக்ஸ்க்குள்ளே வேணும் அப்படின்னு செய்ய வேண்டிய டைப் பண்ணிவிட்டு இந்த ராப் டெக்ஸ்ட் போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதே பாக்ஸுக்குள்ளே அந்த டெக்ஸ்ட் உட்காந்துக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ இதில் என்ன பார்த்துருக்கோம், நம்ம அலைன்மெண்ட்டில் வந்து மூணு அலைன்மெண்ட் பார்த்துருக்கோம், லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் பார்த்துருக்கோம், அதில் டாப் அலைன்மெண்ட் பார்த்துருக்கோம், மிடில் அலைன்மெண்ட் பார்த்துருக்கோம், அதே மாதிரி வந்து பாட்டம் அலைன்மெண்ட் பார்த்துருக்கோம். இந்த ஏபி என்னென்னா வந்து டெக்ஸ்ட் எந்த இடத்துல உட்காரணும், ஒரு பாக்ஸுக்குள்ளே டெக்ஸ்ட்டு வந்து கிளாக் வைஸில் உட்காரணுமா, இல்லை வெர்டிக்கலாக உட்காரணுமா, இல்லை ஹரிசன்டலாக உட்காரணுமா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து இன்க்ரீஸ் இன்டென்ட் என்னென்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே எழுத்து அப்படியே அஞ்சு அஞ்சு பேச ஜம்ப் ஆகி போயிட்டுருக்கோம், ரிவேஸ் கொடுத்தீங்கன்னா ரிவேஸில் வந்துட்டுருக்கோம். மெர்ஜ் அண்ட் சென்டர்னு கொடுத்தீங்கன்னா ஒரு டைட்டில் அடிக்கிறீங்க, ஒரு டைட்டில் அடிச்சுட்டு அந்த டைட்டில் வந்து ஒரு சென்டரில் அழகாக உட்காரணும்னா அதை சூஸ் பண்ணிங்கன்னா சென்டரில் கரெக்டாக உட்காந்துக்கும். ட்ராப் டெக்ஸ்ட்னு என்ன சொல்லியிருக்கேன், இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நெசி ஜஸ்ட் எடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே பாக்ஸுக்குள்ளே அந்த வேர்டு வந்துடும். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம், அலைன்மெண்ட்டு சம்மந்தமாக பார்த்துருக்கோம். இந்த அலைன்மெண்ட்டை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த அலைன்மெண்ட்டை வந்து ஒன்றுக்கு ரெண்டு இடம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணி கேளுங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.